வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பதினெட்டு வானொலி வழங்கும் தஞ்சை மாவட்ட செய்திகள் ராஜராஜ சோழனின் ஆயிரத்தி முப்பத்தி மூன்றாவது சதய விழாவையொட்டி அக்டோபர் இருபதாம் தேதி தஞ்சை மாவட்டத்திற்கு விடுமுறை என்று ஆட்சியர் அண்ணாதுரை தெரிவித்துள்ளார் வீரவணக்க நாளையொட்டி தஞ்சையில் மாரத்தான் ஓட்டத்தை கலெக்டர் அண்ணாதுரை கொடியசைத்து தொடக்கி வைத்தார் போலீசார் வீரவணக்க நாளையொட்டி மாரத்தான் ஓட்டம் நேற்று நடைபெற்றது தஞ்சை குந்தவை நாச்சியார் கல்லூரி எதிரே உள்ள மைதானத்தில் இருந்து மாரத்தான் ஓட்டம் தொடங்கியது இதை கலெக்டர் அண்ணாதுரை கொடி அசைத்து தொடக்கி வைத்தார் மாவட்ட போலீஸ் சூப்பரன் செந்தில்குமார் முன்னிலை வகித்தார் முன்னதாக போது எதிரிகளால் தாக்கப்பட்டு இருந்த போலீஸ்காரர்களுக்கு கலெக்டர் தலைமையில் இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் கலெக்டர் அண்ணாதுரை பேசியது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் ஒராம் தேதி போலீசார் வீரவணக்க நாளாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது பணியின் போது எதிரிகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்த போலீஸ்காரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது இந்திய நாட்டில் அனைவரும் அமைதியாக மகிழ்ச்சியுடன் வாழ உள்நாட்டில் போலீசாரும் எல்லைப்பகுதிகளில் ராணுவத்தினரும் தங்கள் குடும்பத்தினர் உறவினர் மற்றும் நண்பர்களை இரவு பகல் பாராது பணியாற்றி வருகின்றனர் அவ்வாறு பணியின் போது எதிரிகளால் தாக்கப்பட்டு இறக்கின்ற காவலர்களின் மேன்மையை நாம் அனைவரும் போற்ற வேண்டும் என்று கூறினார் மாரத்தான் ஓட்டம் குந்தவை நாச்சியார் கல்லூரி அருகே உள்ள திருச்சி சாலையில் தொடங்கி சரபூஜி கல்லூரி வரை சென்று மீண்டும் தொடங்கிய இடத்தை வந்தடைந்தது இதில் பள்ளிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதன் தொடக்க நிகழ்ச்சியில் கூடுதல் போலீஸ் சூப்பரன் ஸ்டாலின் பாலச்சந்தர் ரவிசேகரன் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் இளஞ்சொலியன் மாவட்ட விளையாட்டு அலுவலர் பாபு மற்றும் போலீசார் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நடப்பு ஆண்டில் இதுவரை தொல்லியல் துறைக்கு தமிழக அரசு நூறு கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது என்று அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் ஓலிச்சுவடித்துறை புதுடெல்லி தேசிய சுவடிகள் இயக்கம் ஆகியவை சார்பில் சுவடிகள் பாதுகாப்பு மையம் தொடக்க விழா நேற்று மாலை நடந்தது இதில் அமைச்சர் பாண்டியராஜன் கலந்து கொண்டு சுவடிகள் பாதுகாப்பு மையத்தை தொடக்கி நிருபர்களிடம் கூறியது எம்ஜிஆர் உருவாக்கிய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் மிக முக்கிய அமைப்பாக அண்ணா நூலகத்தில் இருப்பது போல சுவடிகள் பாதுகாப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் இதில் சித்த மருத்துவம் சார்ந்த சுவடிகள் அதிக அளவில் உள்ளன என்று தெரிவித்தார் பல்வேறு பகுதிகளிலிருந்து பெறப்பட்ட விலை மதிப்பற்ற ஓலை சுவடிகள் இடம்பெற்றுள்ளன என்றும் மத்திய அரசு உதவியுடன் தொடங்கப்பட்ட மூன்றாவது மையம் இது என்பதும் தேசிய சுவடிகள் இயக்கம் இதற்காக ரூபாய் இருபத்தி ஒரு லட்சத்தை வழங்கியுள்ளது என்று அவர் தெரிவித்தார் இந்தியாவில் மிக அதிக அளவில் ஓலைச்சுவடிகள் இருப்பது தமிழகத்தில்தான் என்றும் தமிழகத்தில் உள்ள வரலாற்று நினைவு சின்னங்களை மேம்படுத்துவதற்காக தமிழக அரசு இருபத்தி மூன்று கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது என்றும் அருங்காட்சியகம் கலைக்கூட மேம்பாட்டிற்காக முப்பது கோடி ஒதுக்கீடு செய்தது தமிழக தொல்லியல் துறைக்கு நடப்பாண்டில் இதுவரை தமிழக அரசு நூறு கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது என்று அவர் தெரிவித்தார் கலைப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் துரைக்கண்ணுவும் இலக்கிய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் பாண்டியராஜனும் பதக்கத்தையும் பரிசுகளையும் வழங்கினர் மொத்தம் ஏழு பேருக்கு ஒரு கோடியே ஒன்பது லட்சத்தி ஐந்தாயிரம் மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவில் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் விஜயராகவன் தமிழ் பல்கலைக்கழக துறைவேந்தர் பாலசுப்ரமணியன் பால்வள தலைவர் காந்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் முடிவில் தமிழ் பல்கலைக்கழக பதிவாளர் முத்துக்குமார் நன்றி கூறினார் முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை பணியாளர்கள் நேற்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பேர் கைது செய்யப்பட்டனர் பொது விநியோக திட்டத்திற்கென தனித்துறை அமைக்க வேண்டும் கூட்டுறவுத்துறை ரேஷன் கடை பணியாளர்களுக்கு நுகர்பொருள் வாணிபக் கழக பணியாளர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் பொட்டலமாக வழங்க வேண்டும் ரேஷன் கடைகளில் பணியாளர்களின் முன்பு கட்டுப்பாட்டு பொருட்கள் அனைத்தையும் எடையிட்டு வழங்க வேண்டும் நூறு சதவீதம் கணினி மயமாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அதன்படி தஞ்சை மாவட்டத்திலும் ரேஷன் கடை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் கடந்த இரண்டு நாட்களாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நேற்று அவர்கள் தஞ்சை மருத்துவக் கல்லூரி சாலையில் உள்ள கூட்டுறவு இணைப்பதிவாளர் அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்திற்கு தஞ்சை மாவட்ட தலைவர் பாஸ்கர் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் பாலசுப்பிரமணியன் பொருளாளர் ராமலிங்கம் இணை செயலாளர் ராமலிங்கம் மாவட்ட தலைவர் இளவரசன் செயலாளர் சுந்தரேசன் வட்டத்தலைவர் அறிவழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மறியல் போராட்டத்தையொட்டி அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் இதையடுத்து மறியலில் ஈடுபட்ட முப்பத்தி நான்கு பெண்கள் உட்பட தொண்ணூத்தி நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் அதிமுகவை யாரும் கவலகரம் செய்ய முடியாது என்று துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் கூறியுள்ளார் அதிமுகவின் நாற்பத்தி ஏழாவது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் தஞ்சை டவுன் போலீஸ் நிலைய ரோட்டில் நேற்று மாலை நடந்தது கூட்டத்திற்கு கரந்தை பகுதி செயலாளர் அறிவுடை நம்பி தலைமை தாங்கினார் பகுதி செயலாளர்கள் புண்ணியமூர்த்தி சரப்பண்ணன் ரமேஷ் ஒன்றிய செயலாளர் வீரணன் சுவாமிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கரந்தை திராவிட கூட்டுறவு நகர வங்கி முன்னாள் தலைவர் கேசன் வரவேற்றார் கூட்டத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் எம்பி கலந்து கொண்டு பேசியது திமுகவில் யாரு வேண்டாமானாலும் எம்எல்ஏ எம்பி அமைச்சராகலாம் என்று வித்திட்டவர் அண்ணா ஆனால் அவரது மறைவிற்கு பிறகு திமுக தலைவராக பொறுப்பு ஏற்ற கருணாநிதி தங்களுக்கு வேண்டியவர்களை மட்டுமே உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார் எம்ஜிஆரின் புகழை கண்டு பயந்த அவர் தனது மகனை திரையுலகிற்கு கொண்டு வந்தார் அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கிய போது நூறு நாட்கள் கூட நீடிக்காது என்று சொன்னார்கள் ஊழலுக்கு வித்திட்டவர்களே கருணாநிதி குடும்பத்தினர்தான் என்று அவர் தெரிவித்தார் ஊழல் செய்தது போல மு க ஸ்டாலின் பேசி வருகிறார் என்றும் ஊழலை பற்றி பேச திமுகவிற்கு தகுதி இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் திமுகவை ஒரு குடும்பம் கபலகரம் செய்வதை போல அதிமுகவை யாரும் கபலகரம் செய்ய முடியாது என்றும் அதற்கு ஒரு தொண்டனும் விடமாட்டான் என்றும் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் அதிமுக நிலைக்க பாடுபடுவோம் என்றும் அவர் பேசினார் கூட்டத்தில் சதயக்குழு விழா தலைவர் ஞானம் மாவட்ட மாணவரணி செயலாளர் காந்தி இணை செயலாளர் சாவித்ரி கோபால் மகளிர் அணி செயலாளர் அமுதா ரவிச்சந்திரன் காவிரி சிறப்பு அங்காடி முன்னாள் தலைவர் பண்டரிநாதன் வட்ட செயலாளர் முருகேசன் சண்முகாநகர் கூட்டுறவு முன்னாள் தலைவர் கலியமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பதினெட்டு மிஸ்டர் இணையதள வானொலி வழங்கும் செய்திகள் வரலாற்றில் இன்று இன்று உலக தினம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது அளவில் அளவான குடும்பங்களை ஏற்படுத்த ஆண்களுக்கும் குடும்பக் கட்டுப்பாடு செய்யலாம் என்கின்ற விழிப்புணர்வை கொண்டுவர இந்த தினம் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அறிவிக்கப்பட்டது உலக வரலாற்றில் அதிக கண்டுபிடிப்புகளை கண்டறிந்த தாமஸ் ஆல்வா எடிசன் மறைந்தார் தந்தை என்று அழைக்கப்படும் சார்லஸ் பாபேஜ் மறைந்த தினம் இன்று டெக்சாஸ் மெண்ட்ஸ் நிறுவனம் முதலாவது டிரான்சிஸ்டர் வானொலியை அறிமுகப்படுத்தியது இனி தெரிந்து இன்றைய செய்திகள் அக்டோபர் இருபதில் நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை துவங்க சாதகமான சூழல் நிலவுவதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது பெண் பத்திரிகையாளர்களின் தொடர் பாலியல் புகார் காரணமாக மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் அக்பர் ராஜினாமா செய்துள்ளார் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வார இறுதி என்று இன்று முதல் நான்கு நாட்களுக்கு தொடர் விடுமுறை வருவதையொட்டி சென்னையிலிருந்து கூடுதல் பேருந்துகளை இயக்குகிறது தமிழக அரசு இன்றும் நாளையும் எழுநூற்று எழுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன அதேபோல வரும் ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு ஊர்களிலிருந்து சென்னைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவித்துள்ளது நாட்டிலேயே முதன்முறையாக பன்னாட்டு நிறுவன சமூக பொறுப்புணர்வு திட்டம் சி எஸ் நிதியின் மூலம் கும்பகோணம் பகுதியில் உள்ள வாய்க்கால்கள் தூர்வார முடிவு செய்யப்பட்டுள்ளது ஈரான் ராணுவ அணிவகுப்பில் தாக்குதல் நடத்தி இருபத்தி ஐந்து வீரர்களின் உயிரை பறித்த பயங்கரவாதி அபு ஷஹா மற்றும் நான்கு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ரத்தம் கிடைக்காமல் பல சமயங்களில் ஏற்படும் மரணங்களை தவிர்க்க அதிமுக சார்பில் புதிய செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆப் மூலம் இலவசமாக ரத்ததானம் பெற்றுக் கொள்ளலாம் திருநெல்வேலி வஉசி விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பளுதூக்கும் போட்டியில் சேலம் மாவட்டம் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளது புதுவை சட்டக்கல்லூரியில் கவர்னர் கிரண்பேடியை கல்லூரிக்குள் வைத்து மாணவர்கள் கேட்டி பூட்டிய சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது சீனாவில் திரைப்பட நடிகர்களிடையே அதிகபட்ச சம்பளம் வாங்குவதில் இரண்டாம் இடத்தில் இருக்கும் சௌ யூன் பாட் என்பவர் தனது மொத்த சொத்தான ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு மில்லியன் பவுண்டுகளை தொண்டு நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளிப்பதாக அறிவித்துள்ளார் ஒடிசா மாநிலத்தில் கோர தாண்டவமாடிய தில்லி புயலின் எதிரொலியாக பெய்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பலியானோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது விஜயதசமி நாளான நாளை அரசு விடுமுறை நாளாக இருந்தாலும் பள்ளிகளை திறந்து வைத்து மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று தலைமை ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சபரிமலை செல்ல முயன்ற பெண் பத்திரிகையாளரும் அவரது வெளிநாட்டுத் தோழியும் மரக்கூட்டம் பகுதியில் பக்தர்களின் எதிர்ப்பால் திரும்பி சென்றனர் காவலர்கள் மீது கையெறி குண்டு வீச முயன்ற தௌஹிக் அல் முஹைதீன் என்ற பயங்கரவாதி ஜம்மு காஷ்மீரின் புல்பாவாமா பகுதியில் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் சின்மய சர்ச்சையில் சிக்கியுள்ள கவிஞர் வைரமுத்து பெற்ற அனைத்து விருதுகளையும் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று ஹெச் ராஜா கருத்து தெரிவித்துள்ளார் கேரளாவில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுவதால் தமிழக எல்லை வரை மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படுகிறது கன்னியாகுமரி திருவனந்தபுரம் செல்லும் அரசு பேருந்துகள் களியக்காவிளை வரை மட்டுமே இயக்கப்படுகிறது சென்னை திருச்சி செல்லும் ஏர் இந்தியா விமானம் இயந்திர கோளாறு காரணமாக இரண்டு மணி நேரம் தாமதமாக செல்கிறது கும்பகோணம் அருகே அம்பிகா சர்க்கரை ஆலை ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளனர் எட்டு மாத நிலுவை ஊதியத்தை கோரி கடந்த பதினைந்து நாட்களாக ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தனர் சென்னையில் பெட்ரோலின் விலை இருபத்தி இரண்டு காசுகள் குறைந்து லிட்டருக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகளுக்கும் டீசலின் விலை பதினோரு காசுகள் குறைந்து லிட்டருக்கு எழுபத்தி ஒன்பது ரூபாய் மூன்று காசுகளுக்கும் விற்கப்படுகிறது டெல்லி கண்டோன்மெண்ட் ரிவாரி இடையே இயக்கப்படும் நூத்தி அறுபத்தி மூன்று ஆண்டு பழமையான தேவதை ராணி நீராவி ரயில் என்ஜின் சென்னையில் மீண்டும் புத்துயிர் பெற்று திரும்பியது அரசு போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஒன்றாம் தேதிக்கு பிறகு எப்பொழுது வேண்டுமானாலும் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடப்போவதாக அறிவிப்பு கொடுத்துள்ளனர் சேலம் மாவட்டத்தில் அரசு மற்றும் அதிமுக சார்பில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ள வருகின்ற இருபதாம் தேதி சேலம் வருகிறார் ஆஸ்திரேலியா தொடருக்கான தென்னாப்பிரிக்கா ஒருநாள் கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது டும்னிக்கு இதில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை சென்னை அரசு மருத்துவமனையில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட அறுபத்தி இரண்டு பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இதில் பரிசோதனை செய்ததில் பதினாறு பேருக்கு டெங்கு பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆளும் பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏ மன்வேந்திரா சிங் இன்று ராகுல்காந்தி முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளார் இனி தெரிந்து கொள்ளலாம் தங்கம் வெள்ளியின் விலை நிலவரம் இந்தியாவில் ஆபரண தங்கம் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் மூன்றாயிரத்தி நாற்பத்தி மூன்று ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி ஒரு ரூபாய் எழுபது காசுகளாகவும் விற்கப்படுகிறது